Hello friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Stay home, stay safe. வீட்லயே இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, கைகளை கழுவி சுத்தமா வச்சுக்கோங்க, தேவைப்பட்டா மட்டும் வெளியே போங்க. வெளியே போகும்போது மாஸ்க் போடாம போகாதீங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிக்கன் கறி தான் பார்க்க போறோம். கேரளா ஸ்டைல்ல பார்க்க போறோம். கோகனட் ஃப்ளேவர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பரா இருக்க போகுது. வாங்க ரெசிபியை பார்த்துக்கலாம். நம்ம பண்ணக்கூடிய ரெசிபிக்கு சிம்பிளரா என்னென்ன தேவையோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய்பால். இங்க வந்து நான் திக்கான தேங்காய்பால், இது வந்து தின்னான தேங்காய்பால், செகண்ட் டைம் அரைச்சு வடிகட்டினது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட ஒரு தேங்காயில் ஒரு பாதி மூடிய ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க மிக்சியில போட்டு அரைச்சு அதை வந்து ரெண்டா செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணியே சேர்க்க போறதில்ல, தேங்காய்பால்லையே தான் குக் பண்ண போறோம். அண்ட் தேங்காய் எண்ணெயும் தேவை, அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் ஐட்டம்ஸ் தேவைப்படும், எல்லா கரம் ஐட்டம்ஸும், பட்டை கிராம்பு, சோம்பு, ஏலக்காய். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு. இதை வந்து நம்ம ரஃபாக தான் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா இதை நம்ம சாட்டே பண்ணி அரைச்சும் எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் சிக்கன், சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இது வந்து போனுள்ள சிக்கன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை தேவைப்படும் தாளிப்புக்கு, கொஞ்சம் வாசனைக்கு சேர்க்கறதுக்கு. ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். இங்கெல்லாம் வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் இந்த மாதிரி கட்டியாக தான் இருக்கும், கிளைமேட்டு காண்டி இப்படி ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கரைஞ்சி அப்படியே சூடாயிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்ச கரம் ஐட்டம்ஸை உள்ளே சேர்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி பேலீஃபு, அப்புறம் இந்த அன்னாச்சி பூ இருக்கு பார்த்தீங்களா, அது ஸ்டாரமீஸ், ஸ்டாரமீஸ், அதுக்கப்புறம் இதுதான் அன்னாச்சி பூ, ஆமாம், அதுக்கப்புறம் கிராம்பு, அப்புறம் ஏலக்காய், சோம்பு, அதுக்கப்புறம் பட்டை. எல்லாத்தையுமே நீங்கள் என்னென்ன கரம் ஐட்டம்ஸ் பிரியாணிக்கு சேர்ப்பீங்களோ அந்த மாதிரி தான், அது எல்லாத்தையும் இதுலேயும் சேர்க்கணும். சேர்த்து நல்லா உங்களுக்கு வந்து ஸ்மெல் கொடுக்கும்போது வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா வாசம் கொடுக்க ஆரம்பித்ததும் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததும் நம்ம இங்கே எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு அப்படியே சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாம் சூப்பராக வதங்கி வந்துடுச்சு, பச்சை வாசம் போய் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொடி இதுலேயே சேர்த்துறோம். மசாலா பொடியும் சேர்த்து நல்லா வணக்கிட்டு நம்ம அரைச்செடுத்துக்கிறோம். ஸோ என்ன மசாலா பொடினா மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூனுக்கு நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாத்தூள், உங்களுக்கு எந்த அளவுக்கு காரமோ சேர்த்துக்கலாம், நீங்கள் பிடிக்குமோ காரம் பிடிக்குமோ. ஏன்னா இதுல வந்து நம்ம நிறைய தேங்காய் பால் எல்லாம் சேர்ப்போம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. அண்ட் தனியாத்தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் சேர்க்கிறேன். அப்படியே நீங்க மிளகாத்தூள் எவ்வளவு சேர்க்குறீங்களோ அதுலயே டபுள் தி அமௌண்ட் தனியா சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். சேர்த்துட்டு நம்மளுக்கு அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசம் லைட்டா போகட்டும், இப்படி வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வந்து வணக்கி விட்டாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக இதை கூல் டவுன் ஆகட்டும். ஆனதுமே நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த செகண்ட் தேங்காய்பால் இருக்கு பார்த்தீங்களா, தின்னான தேங்காய்பால், அதை ஊற்றி நம்ம இதை நைஸாக பியூரியாக அரைச்செடுத்துக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ மெயின் ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சேம் அதே பேன் தான் வச்சிருக்கோம், அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். திரும்பவும் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். எடுத்துட்டா உங்களுக்கு இதில் தேங்காய் எண்ணெயிலேயே சமைக்கிறனால கண்டிப்பா நீங்க அது யூஸ் பண்ணிக்கணும். எண்ணெய் உருகுனதும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். நம்ம ஃபைனலாகவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் முடி முடிக்கும்போது. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனை உள்ள சேர்த்துடலாம். நல்லா போன் உள்ள சிக்கனாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில நம்ம வதக்கி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அந்த என்ன சொல்றது, நம்மளுடைய அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும், ஒரு மாதிரி ஒயிட் கலராக மாறும் இல்லைங்களா. சிக்கனை நல்லா எண்ணெயில தட்டி விட்டாச்சு. ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து எண்ணெயில சோட்டை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு அரோமா வருது அந்த தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல்லு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தேங்காய் பால் போட்டு அந்த வெங்காயம் தக்காளி விழுது அதை உள்ள சேர்க்கணும். மறுபடியும் என்ன பண்ண போறேன்னா இந்த மிக்சிக்கு வந்து சேம் அந்த ரெண்டாவது தேங்காய் பால் கொஞ்சம் இருக்கு, அதை விட்டு அலம்பி ஊற்றிடலாம். மிக்சியை அலம்பி அந்த தண்ணியை ஊற்றியாச்சு, தேங்காய் தண்ணியை இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுறலாம்.
இந்த ஸ்டேஜ்ல நம்ம உப்பு சேக்கணும் இப்போ இத நல்லா கலந்து விட்ட பிறகு சோ கிட்டத்தட்ட இது வந்து அந்த கோக்னட் फ्लेவர்ல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோக்னட் फ्लेவர்ல பண்ற ரெசிபி வந்து ஐ லவ் தி ரெசிபி இப்போ உப்பு சேக்க கூடிய நேரம் ஏனா உப்பு சேர்த்தாச்சுனா சிக்கன் நல்லா வெந்து வந்துச்சுனா முடிஞ்சிரும் ஏனா வேற எந்த மசாலாவும் சேக்க போறது இல்ல சோ உப்பு வந்து உங்களுக்கு இந்த உரப்ப பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு சேத்தியாச்சு கலந்து விட்டுட்டு இத லிட் போட்டு மூடிறோம் நல்லா வெந்து வரணும் உங்களுக்கு சிக்கன் வந்து சூப்பரா வெந்து வரணும் போன்ல இருந்து அப்படியே வெளிய வர மாதிரி என்னதான் மூடி வச்சாலும் இன் பிட்வீன் திறந்து கலந்து விடுங்க இல்லாட்டி உங்களுக்கு வந்து கொச்சு கொச்சு சுண்டி அடி புடிச்சிரும் நம்ம திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் இன்னும் அதை நம்ம யூஸ் பண்ணல இதுல தேவைப்படும் போது நம்ம அந்த ஸ்டேஜ்ல ஊத்திக்கிறோம் போறேன் ஐ திங்க் நான் இன்னும் கொஞ்சம் இந்த தேங்காய் பால் திக்கான தேங்காய் பால் கொஞ்சம் விட போறேன் சோ கிட்டத்தட்ட நான் அந்த சால்னா டைப்ல பண்ண போறேன் இப்போ ஃபைனல் கன்சிஸ்டன்சி வந்து உங்க விருப்பம்தான் திக்கு தின்னு அந்த திக்னஸ் வந்து உங்களோட இஷ்டம் தான் நான் வந்து இன்னைக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கிறேன் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் செமி லிக்விடா எடுத்துக்கலாம் இல்ல நான் பரோட்டா அப்புறம் இந்த ஆப்பத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து அதுக்கேத்த கன்சிஸ்டன்சியில நீங்க இறக்கி வச்சுக்கோங்க அண்ட் சிக்கனும் வெந்து இருந்துச்சு உங்களுக்கும் காமிச்சிடறேன் இங்க ஒரு பீஸ் வந்து விழுந்திருக்கு தனியா கழுண்டு போன்ல இருந்து பாருங்க எப்படி ரெண்டா உடையுது பாத்தீங்களா சூப்பரா வெந்திருக்கு அண்ட் டேஸ்ட் சான்ஸே இல்லைங்க ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து நல்லா டேர் பண்ணிக்கோங்க கையிலேயே எந்த அளவுக்கு உங்களால பிக்க முடியுமோ பிச்சுட்டு இப்படி தூவிட்டீங்கன்னா சால்னா ரெடி சிக்கன் கறி ரெடி சரி சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சுங்க நான் எனக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்க முடிச்சுக்கோங்க அண்ட் இந்த ரெசிபியை பார்த்துருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் கண்டிப்பா பண்ணி பாருங்க செமையா வந்திருக்கு டேஸ்ட்டு அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் ஜாக்கிரதையா இருங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க